ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கி சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஃபோனில் ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எந்த செக்ஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் பார்த்துருப்போம், அதோட சர்க்யூட் ட்ரேசிங் இதை பற்றி வோல்டேஜ் செக்கிங்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு மொபைல் ஃபோனில் ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா பூட்ஸ்டாப் கெப்பாசிட்டர், அதாவது பூட் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி எந்த இடத்துல இருக்கும், இந்த கெப்பாசிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எதனால ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பண்ணி சேர்த்து மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பூட்ஸ்டாப் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனில் நம்ம நார்மலாக சார்ஜ் இன்புட் கொடுக்குறோம், அதாவது சார்ஜர் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் வரும். அதே நம்ம பேட்டரி கனெக்டருக்கு வரும்போது நம்மளுக்கு 3.7 வோல்ட்லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் வரும். ஸோ இதே இது நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைலாக இருக்குது. இப்போ நார்மலாக என்னோட மொபைல் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிக்கிறது, இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அந்த வோல்டேஜில் எல்லாம் செக் பண்ணும்போது எனக்கு இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக வந்துடும், எனக்கு அதே இது இங்கே பேட்டரி கனெக்டர்லேயும் வோல்ட் பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட் வரும். இல்லை வோல்டேஜில் ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், 3.7 4.1 மாதிரி மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக சார்ஜ் ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்லோ சார்ஜிங் ஏற்படும் போது நம்ம எந்த செக்ஷனை செக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட சார்ஜிங் ஐசி இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜிங் ஐசி பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்மளோட சார்ஜிங் சர்க்கியூட்டில் லைட்டாக நம்ம வந்து பேசியிருந்தோம், அந்த சீரீஸாக ஒரு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்டாப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை பூட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சர்க்கியூட்ல நம்மளோட சார்ஜிங் ஐசிலையோ இல்ல நம்ம பவர் ஏசில இருக்கு அப்படின்னா அதுல பிடிஎஸ்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ சீரீஸா ஒரு கெப்பாசிட்டி நம்மளோட வி சிஸ்டம், அதாவது வி எஸ்ஒஎஸ் அல்லது விபிஎச் பவர் லைன்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டில 3.7 வோல்ட் அல்லது 4.2 வோல்ட் ஒரு எண்ட்ல கொடுத்துருப்போம். அதே இது டபுள் த வோல்டேஜா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட் பண்ணி, சாரி டபுள் த வோல்டேஜ் அவங்க பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நம்மளோட பவர் ஏசிக்கோ இல்ல சிபிஎஸ்சிக்கோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்மளோட அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வேலையெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ அதில் ஒருவேளை அந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் ஸ்கிமேட்டிக் டயராம் மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைவாக போர்டுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட மொபைல் மதர் போர்டில் இது நார்மலாக ஒரு ஸ்கெமேட்டிக் டயகிராம். சார் இந்த விஷயம் எல்லாமே காமனாக, கண்டிப்பாக நம்ம பேசக்கூடிய விஷயம் எல்லாமே அனைத்து மொபைல் சார்ஜிங் ஸ்டேஷனும் காமனான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ஸ்கெமேட்டிக் டயகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ஜிங் ஐசி ஆனது பார்த்தீங்க அப்படின்னா U0501 அப்படின்னு சொல்லக்கூடியதான். சார் இது எப்படி சார் நீங்கள் சார்ஜிங் ஐசின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல சார். அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப லென்த்தான வீடியோ போடும்போது யாருமே முழுமையாக பார்க்கறது கிடையாது, அதனால தான் நம்ம பாட் பாட்டாக நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கெமேட்டிக் பற்றின வீடியோ, போர் நியூஸ் பற்றிய வீடியோ, அடுத்து எப்படி ஐசி ஐடென்டிஃபை பண்றது, எல்லாமே வீடியோஸா நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருவீங்க, அதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஸோ U0501ன்றது நம்மளோட சார்ஜிங் ஐசி. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், டபுள் டாப் பண்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜன்னே வருது. ஜஸ்ட் எனக்கு வந்து எப்படி சார் சார்ஜிங் ஐசி சொல்கிறீங்கன்னா, நம்ம சார்ஜிங் ஐசிக்கு இன்புட்டாக விபஸ் யூஸ்பியின் இதில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்டேஜ், அதாவது 16 வோல்ட் போட்டிருக்காங்க சார். அது கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய வோல்ட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இன்புட்டாக 5 வோல்டேஜ் இந்த விபஸ் கொடுத்து எனக்கு அவுட்புட்டாக பேட்டரி வோல்ட். இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ செஷன்லேயே பார்த்துருப்போம், அதாவது நம்ம சார்ஜிங் வீடியோ செஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் சொல்ல வருது, இதே ஐசி பின் கான்ஃபிகரேஷனில் எனக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு கெப்பாசிட்டி சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சார் சீரீஸ்னா என்ன, பேரலல்னான்னு கேட்டிங்கன்னா, சீரீஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று கடத்தப்பட்ட தொடர்பு, பேரல் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு காம்பவுண்டை ஒரு தடவை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பூட் கேப் கெப்பாசிட்டர் பிடிஎஸ்டி அப்படின்னு போட்டுப்பாங்க, அதாவது பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை பிடிஎஸ்டி இல்லை பூட் கெப்பாசிட்டின்னு கூட அதை சொல்லியிருப்பாங்க சில இடத்துல. ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் எப்படி சார் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கணும், நம்ம சர்க்கியூட்டில் ஒன்று சார்ஜிங் ஏசி இருந்துச்சுன்னா சார்ஜிங் செக்ஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லை சில இதில் இப்போ வர மாடலில் பவர் ஏசியோட தான் சார்ஜிங் ஏசி கம்பைண்ட் ஆகி வருது. அப்போ எனக்கு தெரிய வேண்டியது அந்த விபிஹெச் பவர் நம்மளுக்கு என்ன ஆகுனா, நம்மளுக்கு இன்புட்டாக வந்து சுவிட்சாக ஆக்ட் சுவிட்சாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா விபிஹெச் பவராக மாறும். இதுதான் நம்ம பிரைமரி லைன் சொல்லுவோம். அந்த விபிஹெச் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு ஒரு கெப்பாசிட்டிலையும் அதே கெப்பாசிட்டை நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐசியோட அதர் எண்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்போ இந்த எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட வோல்டேஜ் நம்மளுக்கு எவ்வளவு, இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபோனோட வோல்டேஜ் 4.2 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 4.2 வரும். எனக்கு அந்த கெப்பாசிட்டி இந்த எண்டில் செக் பண்ணும்போது எனக்கு அதே வோல்டேஜ் டபுள் த வோல்ட்டாக தான் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.2 எனக்கு 8.4 வோல்ட் வரும்.
சரிங்களா. ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு 3.7 வோல்ட் வருது இந்த பக்கெட், அதாவது டபுள் த வோல்ட் எனக்கு மாறுது அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது மொபைல் ஃபோனில் சார்ஜிங் ரிலேட்டடாக. ஒருவேளை இந்த கெப்பாசிட்டி வந்து எனக்கு 3.7 வோல்ட் வருது, இந்த சைடு எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து எனக்கு பூஸ்டப் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்லோ சார்ஜிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இதைத்தான் நான் வந்து ரைவாகவும் உங்களுக்கு செக் பண்ணியும் காட்ட போகிறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவாக செக் பண்ணுற முடியாது அந்த கெப்பாசிட்டர் நம்மளோட மதர் போர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லேஅவுட்டில் C0513 அப்படின்னு சொல்லி கெப்பாசிட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன்லேயே இந்த இடத்துல அது பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்குது மதர் போர்டில். நான் மதர் போர்டு வியூலேயே உங்களுக்கு லைவாக காட்டுறேன் சரிங்களா. ஸோ அவனை காமிக்கும் போது உங்களுக்கு டக்குனு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட மொபைலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சார்ஜரை இன்புட் பண்ண போகிறேன். அதாவது நம்மளுக்கு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா தான் நம்மளுக்கு சார்ஜிங் ஆகும்போது தான் அந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். சார் நார்மலாக பேட்டரி வோல்டேஜ் கூட செக் பண்ணலாமா சார்? சார் நம்ம வந்து சார்ஜிங் ஸ்லோ சார்ஜிங் அப்படின்னு தான் பண்ணுறோம். அப்போ நான் இன்புட்டாக கொடுத்துட்டு நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட பவர் ஐசி செக்ஷனில் இந்த இருக்கா சரி நம்மளோட சார்ஜிங் செக்ஷனில் அந்த கெப்பாசிட்டியில் எனக்கு ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேட்டரியோட வோல்டேஜ் அதாவது நம்மளோட விபிஹெச் பவர் வோல்டேஜ் அதாவது நம்மளோட விபிஹெச் பவர் வோல்டேஜ் அளவு 4.2 அதாவது 3.7 வந்து 4.2 இருக்கும் அது ஒன் எண்டில் வரணும். ஆப்போசிட் எண்டில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டபுள் த வோல்டேஜாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை வரலை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சார்ஜிங் ஐசி. நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த மாதிரி இது நம்மளோட சார்ஜிங் ஐசி. ஸோ இதுதான் அந்த கெப்பாசிட்டர் சரியா. ஸோ இது பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டர் இங்கே காமிச்சிருந்தாங்க பட் இங்கே இல்லை, பக்கத்தில் இங்கே ஒரு காம்போனன்ட் வேணும்னா நான் மறுபடியும் இந்த ஸ்கிமேட்டிக்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கிமேட்டிக் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதான் அந்த பெரிய இண்டக்டரு நம்மளோட சார்ஜிங் ஐசி பக்கத்தில் இருக்கு. இண்டக்டருக்கு மேலே இந்த கெப்பாசிட்டி இருக்குது, இந்த ரெண்டு காம்பவுண்ட் அந்த இடத்துல இருக்காது. ஸோ இப்போ நான் அதில் வந்து வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு பக்கம் 3.7 வோல்ட் வருதா, அதாவது அப்போ இது வந்து விபிஹெச் லைனில் கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது நம்மளோட விபிஹெச் லைனில் வந்து விபிஹெச் பவர் லைனில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ஆப்போசிட்டில் வைக்கிறேன் அதே இதை. எனக்கு டபுள் த வோல்டேஜ் ஆகுதா, 8.3 வோல்டேஜ் மேக்ஸிமம் அப்போ டபுள் த வோல்டேஜாக வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் அந்த சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கூடிய பூட்ஸ்டாப் கெப்பாசிட்டர். ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு வோல்ட் வரல, இதில் எதுவும் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். நிறைய பேர் ஏன்னா நீங்கள் சப்போர்டு மாற்றிருப்பீங்க, சப்போர்டு மாற்றின பிறகு உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாம் கெப்பாசிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டேன் சார் எனக்கு 4.2 வோல்ட் வருது சார், வந்துமே எனக்கு ஸ்லோ சார்ஜிங் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த பிடிஎஸ்டி அதாவது பூட்ஸ்டாப் கெப்பாசிட்டர் அல்லது பூட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்லோ சார்ஜ் கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாருக்காச்சும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.